ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மகாபலிபுரம் பார்ட் ஒனில் வந்து ஐந்து ரதங்கள், அதுக்கப்புறமா வந்து சில குடைவரை கோயில்கள், இன்னும் சில இடங்கள்லாம் வந்து நான் போட்டிருந்தேன். அதோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் வேணும்னா அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம கடற்கரை கோயில், அதுக்கப்புறமா வந்து இன்னும் சில இடங்களை வந்து பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது வந்து வராகர் குகை கோயில், ராக்கட் வராகா டெம்பிள். இதுதான் வந்து ராக்கட் வராகா டெம்பிள். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது வந்து ராயகோபுரம். மகாபலிபுரமில் ரொம்ப ஒரு அழகான இடம் அப்படின்னு வந்து நம்ம ராயகோபுரம் இந்த இடத்த வந்து சொல்லலாம். இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு வந்து இந்த பிளேஸ் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் வந்து தூண்கள் இருக்குது. அந்த தூண்களில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக வந்து செதுக்கியிருக்காங்க நிறைய சிற்பங்கள்லாம். இப்போ அதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வந்து ஒரு பறவை உருவத்தை வந்து செதுக்கியிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த வாசல் மாதிரி இருக்குது, அந்த ரெண்டு பக்கத்துலேயுமே வந்து அந்த தூண் ஃபுல்லாகவே வந்து நிறைய சிற்பங்கள் வந்து செதுக்கியிருக்காங்க. இந்த ராயகோபுரம் பார்த்துட்டு வரும்போது அங்கே இருந்த பாறையில் வந்து ஒரு பாம்பு போயிட்டுருக்கு. இந்த பாம்பு வந்து பார்த்திங்கன்னா அந்த பாறை கலர்லேயே இருக்குது. இந்த பாறையில் அந்த பாம்பு இருந்ததே வந்து தெரியல. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது வந்து சீஷோர் டெம்பிள், அதாவது கடற்கரை கோயில். நடந்தும் போகலாம், இங்கே வந்து வெஹிக்கிளும் இருக்குது, அதையும் நம்ம வந்து போகலாம். லேடிஸ் எல்லாம் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க, வயசானவங்களாம் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. நல்லாயிருக்கு. இதுதான் கடற்கரை கோயில் சீஷோர் டெம்பிள். அங்கே வந்து அந்த கேட்டில் ட்ராப் பண்ணிடுவாங்க. அங்கேருந்து நம்ம வந்து உள்ளே நடந்து போகணும். நடந்து போகும்போது நம்ம இந்த பக்கம் பார்த்தோன்னா பீச் தெரியும். இதுதான் மாமல்லபுரம் பீச். இப்போ நம்ம கடற்கரை கோவிலுக்கு வந்தாச்சு. இந்த கோவில் வந்து உலக பாரம்பரிய நினைவு சின்னங்களில் ஒன்று, இந்த மாமல்லபுரம் கடற்கரை கோவில். இந்த கோவிலை வந்து யார் கட்டினாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இரண்டாம் நரசிம்ம பல்லவ மன்னன் அவரால் தான் இந்த கோவில் வந்து கட்டப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா இந்த கோவில் வந்து 8வது நூற்றாண்டில் வந்து இந்த கோவிலை கட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தென்னிந்தியாவிலேயே ரொம்ப ரொம்ப பழமையான கற்களால் கட்டப்பட்ட ஒரு கோவில்னால் அது வந்து மகாபலிபுரம் கடற்கரை கோவில் தான். இந்த கோவில் வந்து வங்காள விரிகுடா கடற்கரையை வந்து ஒட்டி இருக்கிறதுனால இதுக்கு வந்து கடற்கரை கோயில் அப்படின்ற பெயர் வந்து வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த காலத்தில் இந்த இடம் வந்து ஒரு துறைமுகமாக இருந்திருக்கு. இந்த உலக புகழ் வாய்ந்த இந்த கடற்கரை கோயிலை வந்து சுற்றி பார்க்குறதுக்காக, அதனுடைய கட்டடக்கலையை வந்து சுற்றி பார்க்குறதுக்காக வெளிநாட்டிலேருந்து நிறைய மக்கள் வந்து வந்துட்டுருக்காங்க. இப்போ நம்மளும் வந்து இந்த கோயிலை சுற்றி பார்க்கலாம். அதுக்கப்புறமா வந்து மகாபலிபுரமில் ஷாப்பிங் பண்ணுறதுக்கும் எக்கச்சக்கமான கடைகள்லாம் வந்திருக்கு. குறிப்பாக வந்து பார்த்தோன்னா அந்த சிப்பிகளால் செய்யப்பட்ட அந்த வீட்டுக்கான அலங்கார பொருட்கள், அதுக்கப்புறமா வந்து கண்ணாடிகள், இந்த தோரணங்கள், இதெல்லாம் வந்து சிப்பிகளாலேயே செஞ்சு அழகாக வந்து விற்கிறாங்க. ஆர்வமாக இருக்கவங்க வந்து வாங்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம போடுற அணிகலன்கள், அந்த மணிகள், இதெல்லாம் வந்து ரொம்ப நிறைய டிசைனில் வந்து வச்சுருக்காங்க. இங்கே வந்து கொஞ்சம் சீப்பாகவும் கிடைக்குது. அதுக்கப்புறமா வந்து சிற்பங்களுக்கு வந்து புகழ் வாய்ந்த இடம். அதனால் சின்ன சின்ன சிற்பங்கள்லேருந்து பெரிய பெரிய சிற்பங்கள் வரைக்குமே வந்து இங்கே கிடைக்கும். அதில் வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்கவங்கெல்லாம் வந்து இங்கே வந்தோன்னா நல்லா நம்ம அதெல்லாம் வந்து வாங்கலாம். இதோட மகாபலிபுரம் வீடியோ வந்து இங்கே முடியுது.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.